ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளுகுமட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசி போட்ட வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, கடைசியாக போட்டிருந்த வீடியோ அப்படிங்கிறது இக்னோவில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இக்னோவில் இருக்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேட் கோர்சஸில் 10th பேசிஸில் என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, 12th பேசிஸில் என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, ஒரு டிகிரி பேசிஸில் என்ன மாதிரியான சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, அதாவது 10th பாஸ் பண்ணியிருந்தால் என்ன மாதிரியான சர்டிஃபிகேட் கோர்சஸ் படிக்கலாம், அதுக்கப்புறம் 12th பாஸ் பண்ணியிருந்தால் என்ன சர்டிஃபிகேட் கோர்சஸ் படிக்கலாம், ஒரு டிகிரி வச்சுருந்து என்ன மாதிரியான சர்டிஃபிகேட் கோர்சஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோடைய வீடியோ தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்னோவில் 10th பாஸ் பண்ணியிருந்து அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சர்டிஃபிகேட் கோர்சஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்துட்டு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, மறக்காமல் வந்துட்டு துணுகுமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். ஸோ இப்போது நம்ம வந்துட்டு அந்த இக்னோவில் இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட் கோர்சஸ் 10th முடிச்சுட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அட்வான்ஸ்டு சர்டிஃபிகேட் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இதோடைய எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது 10th ஃபினிஷ் பண்ணியிருந்தா போதும். இதோடைய ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5400 ரூபாய். இதுக்கான அந்த டியூரேஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது மினிமம் 6 மந்த்து, மேக்ஸிமம் 2 இயர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸை ஃபினிஷ் பண்ணிடலாம். ரெண்டாவது, சர்டிஃபிகேட் இன் விஷுவல் ஆர்ட்ஸ், அதில் பெயிண்டிங். ஸோ இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,200, 16,200 ரூபாய். ஸோ இதோடைய டியூரேஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது மினிமம் 1 இயர்லேருந்து ஆரம்பித்து 3 இயர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சிடலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டி 10th முடிச்சிருந்தால் போதும், 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் இன் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், தியேட்டர் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,200 ரூபாய், இதோடைய டியூரேஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஸோ 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம், இதுக்கும் எலிஜிபிலிட்டி 10th பாஸ். ஸோ அடுத்து சர்டிஃபிகேட் இன் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், அதுலேயே வந்துட்டு ஹிந்துஸ்தானி மியூசிக். ஸோ இதுக்கான அந்த டியூரேஷன் 6 மந்த்லேருந்து மேக்ஸிமம் 18 மந்த்ஸு. ஸோ இதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது 16,200 ரூபாய், 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இன் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் கர்நாடிக் மியூசிக். ஸோ இதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது 16,200, டியூரேஷன் 6 மாதத்துலேருந்து 18 மாதம், 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இன் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் பரதநாட்டியம், இதுக்கான டியூரேஷன் மினிமம் 1 இயர், மேக்ஸிமம் 3 இயர். ஸோ இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது 16,200, 10th ஃபினிஷ் பண்ணியிருந்தால் போதும். ஸோ அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் இன் ரஷ்யன் லாங்குவேஜ். ஸோ இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,500 ரூபாய், டியூரேஷன் 6 மாதம் மினிமம், 2 இயர்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம். ஸோ இதோடைய அந்த எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கிளாஸ் 10-11 இருக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது தேவை. ஸோ 10th தான் முடிச்சிருக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. மினிமம் ஏஜே இருந்தால் போதும், 18 இயர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 10th லெவலில் இருக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதற்கடுத்து சர்டிஃபிகேட் இன் உருது லாங்குவேஜ். ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது 10th அப்படிங்கிறது இல்லை, யார் வேணாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். மினிமம் அந்த 6 மந்த்தில் இருந்து ஆரம்பித்து மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான டியூரேஷன், ஸோ ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,200 ரூபாய். ஸோ அடுத்து சர்டிஃபிகேட் இன் ஹோம் பேஸ்டு ஹெல்த் கேர். ஸோ இதுக்கான மினிமம் எலிஜிபிலிட்டி 10th மெட்ரிகுலேஷன் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், ஃபீஸ் 2,400, அதுக்கப்புறம் டியூரேஷன் மினிமம் 6 மந்த்து, மேக்ஸிமம் 2 இயர்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இன் கம்யூனிட்டி ரேடியோ. ஸோ இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6,600 ரூபாய், எலிஜிபிலிட்டி 10th பாஸு, மினிமம் 6 மந்த்லேருந்து மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுடைய டியூரேஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இன் செரிகல்ச்சர். செரிகல்ச்சர் அப்படின்னா பட்டு வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான மினிமம் எலிஜிபிலிட்டி 10th ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னா பட்டு வளர்ப்பில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸை படிக்கலாம். இக்னோவில்
இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4,200 ரூபாய். டியூரேஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது மினிமம் 6 மந்த்லேருந்து மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இன் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ எலிஜிபிலிட்டி 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ஃபீஸ் 2,400 ரூபாய், டியூரேஷன் மேக்ஸிமம் 2 இயர்ஸ் மினிமம் 6 மந்த். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி 10th பாஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இன் பவுல்ட்ரி ஃபார்மிங் கோழி வளர்ப்பு, இதுக்கான டியூரேஷன் அப்படிங்கிறது மினிமம் 6 மந்த்லேருந்து மேக்ஸிமம் 2 இயர்ஸ், 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,600. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இன் பி கீப்பிங். ஸோ இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் எலிஜிபிலிட்டி 10th, அதுக்கப்புறம் இவங்க பி கீப்பிங்கில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க, அதை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த கோர்ஸ் வந்துட்டு படிக்கலாம். ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,400, டியூரேஷன் மினிமம் 6 மந்த் மேக்ஸிமம் 2 இயர்ஸ். அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் இன் டீச்சிங் ப்ரைமரி ஸ்கூல் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதுக்கான மினிமம் எலிஜிபிலிட்டி 10th, ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,800, டியூரேஷன் மினிமம் 6 மந்த்து மேக்ஸிமம் 2 இயர்ஸ். ஸோ கடைசியாக சர்டிஃபிகேட் இன் எனர்ஜி டெக்னாலஜி அண்டு மேனேஜ்மெண்ட். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது 10th, இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய். ஸோ இதுக்கான இந்த டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த்லேருந்து 2 இயர்ஸ் மேக்ஸிமம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது அட்வான்ஸ்டு சர்டிஃபிகேட் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது 4,800 ரூபாய், எலிஜிபிலிட்டி 10th, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய டியூரேஷன் 6 மந்த்லேருந்து மேக்ஸிமம் வந்துட்டு 2 இயர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இக்னவுல இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் கோர்சஸில் மினிமம் 10th எலிஜிபிலிட்டியில் படிக்கக்கூடிய சர்டிஃபிகேட் கோர்சஸ். ஸோ இதை தவிர்த்து நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ் அந்த 12th பேசிஸில் டிகிரி பேசிஸில் இருக்குது. ஸோ அதை அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம சொன்னது 10th முடிச்சிருந்து 10th பாஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட் கோர்சஸ் இந்த இக்னவுல படிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ள தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா வீடியோ வந்து டைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன சஜஷன்ஸ் வீடியோ பற்றியான சஜஷன், அதே மாதிரி அடுத்து வேறு என்ன வீடியோ வேணுங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. அதற்கு முன்னாடி துணுக்கு மூடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானே தட்டி விட்டீங்கன்னா என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும் போதாது, நீங்கள் அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். என்னுடைய ஃபேஸ்புக் பேஜஸ் அப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, அதுலேயும் வந்துட்டு நீங்கள் இந்த சஜஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.